ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜாதி பூவை ஒரு வாரம் வரைக்கும் வாடாமல் வைக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே வந்து எந்த பூவாக இருந்தாலுமே மொட்டாக இருக்கும்போதே கட்டிடணுங்க. இப்போ கடையில் வாங்குகிற பூவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் செடியிலேருந்து பறிக்கிறதா இருந்தாலும் மதியத்துக்குள்ளேயே வந்து கட்டிடலாங்க. அதே மாதிரி மொட்டாக இருக்கும்போதே கட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப கசங்காது பூ, அப்போ ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் இது வந்து மொட்டாக கட்டினதான். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி பூ கட்டி முடிச்சதுக்கப்புறமும் ரொம்ப கசக்கிடாமல் நல்லா வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கணுங்க. சும்மா அப்படியே வைக்கிறத விட நல்லா இப்படி பந்து மாதிரி சுற்றி வைக்கணும். இல்லை நீங்கள் மொட்டாகவே கட்டியிருக்கீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வந்து மடித்து வச்சுக்கலாங்க. அந்த மொட்டாக இருக்கும்போதே மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப விரியாதுங்க, ஒரு அரை இதாக மட்டும்தான் விரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் டிப்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாங்க. எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க. ஆனால் கீழே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு மேலே வந்து ஒரு பேப்பர் வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப்பு, இந்த மாதிரி வைக்கலாங்க. இல்லை வந்து உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் இல்லை வீட்டில் அப்படின்னா இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா நியூஸ் பேப்பர் கூட போட்டுக்கலாங்க. அந்த கீழே வந்து ஏதாவது ஒரு பேப்பர் வந்து போட்டிருக்கணும், அவ்வளோதான். இப்போ அதுக்கு மேலே பூ வச்சுட்டு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வேணால் போட்டுக்கலாங்க. போட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த காற்று போகாது, நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எப்போ நம்ம சும்மா நார்மலாக பாக்ஸில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி கீழே ஒரு பேப்பர் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுற பூ எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் தாங்க வைக்கணும். நிறைய பேர் இது டவுட் கேட்குறீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சம்படத்துலேயோ ஒரு பாத்திரத்துலேயோ போட்டு வச்சுக்கலாங்க. இதுவும் ஏர்டைட் பாக்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாத்திரத்தை விட இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு வைக்கும்போது இன்னுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. காரணம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கரண்ட்டே போயிடுச்சு அப்படின்னா கூட அதில் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த கூலிங் இருக்குங்க, ஜில்னஸ்ஸு. அப்போ வந்து பூ வாடாமல் இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம வச்சுருக்கோம், ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லை அப்படின்னாலும் பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. எப்போவுமே நீங்கள் வந்து சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதுலேயும் நியூஸ் பேப்பர் போட்டு போடலாங்க. இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வாழை இலை இருக்கும் இல்லைங்களா, அந்த இலையில வச்சு பூ கட்டணும் அப்படின்னாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பூ கடையில் கொடுக்கும்போதே வாழை இலையில தாங்க வச்சு சுற்றி கொடுப்பாங்க. அந்த வாழை இலை பிரியாமல் இருக்கிறதுக்கு வாழை நார்லேயே வந்து கட்டி கொடுப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் செய்வாங்க. இப்போ எல்லா பக்கமே அந்த பிளாஸ்டிக் கவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வாழை நம்ம இலையில வச்சு கட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக ஏறாது வாழை இலையில், அப்போ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அதனால தான் அப்படி கட்டி கொடுப்பாங்க. இப்போவும் நம்ம அதையவே ஃபாலோ பண்ணலாங்க. வாழை இலையில வச்சு நீங்கள் அதுக்குள்ளே வந்து பூ வச்சிட்டிங்க அப்படின்னாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நான் வந்து ரெகுலராக வச்சுட்டு தாங்க இருக்கேன், நல்லா இருக்குது. எதனால் வாழையில வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டை வந்து அந்த வாழையில வந்து அவ்வளோவா பூக்குள்ளே இறங்க விடாதுங்க. வாழையிலையிலேயே வந்து அந்த ஹீட் எல்லாமே எடுத்துக்கும். அப்போ உங்களுக்கு பூ வந்து அந்த வாழையில வச்சு நீங்கள் சுற்றி வைக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் வந்து ஏர்டைட் பாக்ஸில் எதில் வேணாலும் சரி இந்த மாதிரி ஒரு சின்ன இலை வச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்து பூ வச்சுக்கலாங்க. இல்லை உங்களுக்கு வந்து சின்ன இலையாக இருக்குது அப்படின்னா மேலே கூட ஒரு இலை போட்டுக்கலாம். நான் பெருசாக இருக்கிறதுனால இதுலேயே அப்படியே கவர் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப நாள் வரணும் அப்படின்னா இன்னொரு கவர் போட்டு காற்று போகாமல் இப்படியே கூட நம்ம கவரோடு உள்ளே வச்சுக்கலாங்க. இலையில வெறும் பாக்ஸில் போட்டு வைக்காமல் அந்த பாக்ஸுக்குள்ளே கொஞ்சமாக இலை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து போட்டு வைக்கலாம். இது வந்து கட்டின பூன்னு கிடையாதுங்க. இப்போ இந்த மாதிரி கட்டாத பூ இருக்கு இல்லைங்களா, இதையும் வந்து நல்லா காற்று போகாமல் கவர் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இலை வச்சு அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாலும் அப்படியே இருக்குங்க. இது அம்மா வீட்டில் வந்து பொறிச்சிட்டு வந்தது, ஒரு 4 நாள் ஆச்சுங்க இந்த பூ எடுத்துகிட்டு வந்து. இன்னும் மொட்டு கூட விரியாமல் அப்படியே இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வைப்போங்க. தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கும்போது ஒரு நாள் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து ஒரு 2 நாளைக்கு நல்லாயிருக்குங்க. அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தண்ணி படுற பகுதி எல்லாமே அழுகி போயிடும் இல்லைங்களா. அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி வாழை இலையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு வாழை இலையை போட்டு அதுக்கு மேலே வந்து பூ வச்சுட்டோம் அப்படின்னா அந்த கீழ்ப்பக்கம் வந்து அழுகாமல் இருக்குங்க. ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுட்டா கூட அப்படியே இருக்கும். இதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து கிச்சனில் சூடாகிற இடத்துல அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி ரொம்ப ஃபேன் காற்று படுற இடத்துல வச்சிங்க அப்படின்னாலும் சீக்கிரம் வாடி போயிடும். கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற இடமா பார்த்து வெயில் படாமல் இந்த மாதிரி ஃபேன் காற்று படாமல் வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு கூட பூ வந்து அப்படியே இருக்குங்க, கீழ்ப்பக்கமும் அழுகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பூ வீடியோஸ் வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேங்க.
தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.